எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவனுக்கு உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. வாழவே பிடிக்கல, என்னத்தான் வாழ்ந்தாலும் செத்துத்தனை போகிறோம். பெரிய பெரிய ஆட்சியாளன், அறிவாளிகள், பெரிய பெரிய பணக்காரன்லாம் இன்றைக்கி என்ன செஞ்சான், மண்ணுக்குள்ளே இருக்கிறான். இந்த உலக வாழ்க்கை ஒரு பொய்யானது, இது ஒரு நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை அவன் சொல்லி மனிதன் சிந்திக்கிறான். அந்த கவலையிலையும் சிந்திக்க செய்கிறான். இதில் இந்த உலக மனித சமூகத்தில் எல்லா மதங்கள் எடுத்து பார்த்தாலும் இந்த உலக வாழ்க்கையை மட்டும் சொல்லாமல் இன்னொரு வாழ்க்கை இருக்குது. இந்த வாழ்க்கை தான் சொர்க்கம் நரகம்னு சொல்லி எல்லா மதங்கள்லையும் இது சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்குது, பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த மனித சமூகம் என்ன செய்கிறான், இங்கே வாழ்கிறோம், மரணிக்கிறோம், எதற்கு இந்த வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி கவலையினூடாகத்தான் மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். இதை பற்றி இறைவன் 45 அத்தியாயம் 24 வசனத்தில் சொல்கிறான். இந்த உலக வாழ்க்கையை பற்றி அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த உலக வாழ்க்கை வந்து இவ்வுலக வாழ்க்கை வந்து வேறு ஒன்றும் இல்லை, இந்த உலகத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை, காலந்தங்கள் அழிக்குது, இந்த வாழ்க்கை மட்டும்தான் சொல்லி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். மனித சமூகம் சொல்லி காலந்தங்கள் அழிக்குது, ஒரு காலம் எங்களை அழிச்சிருந்த ஒருத்தர் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி மனிதன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இதை பற்றி இறைவன் சொல்கிறான், அவருக்கு இது சம்மந்தமான எந்த ஒரு அறிவும் இல்லை, அவங்க ஊகம் செய்வோர் தவிர வேறு இல்லைன்னு சொல்லி இறைவன் சொல்கிறான். ஏன்னா அவங்களுக்கு இது சம்மந்தமான அந்த அறிவு இல்லை, இது எதுக்கு இந்த வாழ்க்கை சம்மந்தம் எதுக்குன்னு சொல்லி தெரியலை, ஊகத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இறைவன் சொல்கிறான். சராசரி அந்த உலகத்தில் மனித சமூகம் என்ன செய்கிறான், கிட்டத்தட்ட ஒரு 60 வருட காலங்களில் வாழ்கிறான். அதில் ஒரு 20-25 வருஷம் தூக்கத்துலேயே முடிஞ்சிருது. அதில் மாதிரி பருவ வயதாக இருக்கலாம், அது நோயான வாழ்க்கை, முதுமையான வாழ்க்கையில் வாழும்போது ஒரு கொஞ்ச நாள் வாழ்க்கை தான் இந்த உலகத்தில் வாழ்கிற கொஞ்ச வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் வந்து சாதனை யோசிக்க, இந்த கொஞ்சம் வாழ்க்கை எதற்கு, இந்த கொஞ்சம் வாழ்க்கை என்னதுக்கு, ஒரு உண்மை இல்லாமல் ஒரு கொஞ்ச நாள் வாழ்க்கையா, இதை நாங்கள் எப்படி பார்க்குறோம்னா, இந்த வாழ்க்கையை நாங்கள் எப்படி அதை விளங்குறதுக்கு, இந்த வாழ்க்கையை நாங்கள் உதாரணம் எப்படின்னா, ஒரு போட்டி நடக்கப்படுது. எப்படி போட்டி, ஒரு போட்டி ஒன்று வைக்கப்படுது. ஒரு மனித சமூகத்தை கூப்பிட்டு அவங்களுக்கு சொல்கிறாங்க, ஒரு காட்டில், ஒரு பெரிய ஒரு காட்டில் அந்த மனித சமூகத்தை இறக்கி அவங்க அந்த மனித சமூகத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து கெட்டலுக்கு ஒரு அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம் அவங்களுக்கு தாரோம். அந்த காலத்தில் நீங்கள் என்ன செய்யணும், அந்த காட்டில் சில நான் சொல்கிற சிஸ்டம் படி வாழணும். அந்த வாழ்க்கையில் வாழும்போது சில சில அந்த காட்டில் வந்து அலங்கரிக்கும் அலங்கார அழகான காட்சிகள் இருக்கும், அதே மாதிரி அதில் புதைக்குழிகள் இருக்கும், அதில் பெரிய பெரிய மிருகங்கள் இருக்கும். ஆனால் இந்த வாழ்க்கையில் நீ என்ன செய்யணும், நாங்கள் சொல்கிற அடிப்படையில் அந்த கட்டுப்பட்டு அந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் அதுக்கு விலை மதிப்பற்ற ஒரு பரிசை வச்சுருக்கோம்னு சொல்லி அதுக்கு ஒரு என்ன செய்ய போட்டி நடத்தப்படுது. இந்த போட்டியில் மனிதன் என்ன செய்வான், அந்த அந்த சில மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த 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 வாழ்க்கையிலே அலங்கரிப்பான வாழ்க்கையிலே அந்த வாழ்க்கையில் மூழ்கிடுவாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, அந்த 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 இலக்கு இல்லாதவர்கள் அதில் என்ன, இலக்கு இல்லாமல் அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்களோட மனப்போன போக்கில் அவங்க வாழ்ந்து அந்த வாழ்க்கையில் வாழ்ந்து அந்த காலத்தை முழு அந்த டே அந்த இது அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தை முடிச்சிருவாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, எதுக்கு அந்த அந்த போட்டிக்காக வந்தனால அந்த போட்டியை டார்கெட் பண்ணி அந்த போட்டியினூடாக அதுக்கு எதுக்கு அந்த காட்டில் அவங்களுக்கு போட்டிக்கு போடப்பட்டிருக்கு, அவங்க மட்டும் என்ன செய்வாங்க, வெற்றி அடைவாங்க. இதுதான் அந்த போட்டி, அந்த அந்த ஒரு சாதாரண போட்டி. இன்றைக்கி மனித சமூகம் என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு துறைகள் எடுத்துக்க பார்த்தோம்னா, ஒரு வியாபாரமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், எந்த ஒரு துறையாக இருக்கலாம், அதில் சரியாக முயற்சி எடுத்து அதை அடைஞ்சு அந்த வாழ்க்கையை செய்யும்போது அதன் உச்சநிலையை அடைஞ்சிடறான். ஆனால் மனித சமூகத்தில் உண்மை அந்த வாழ்க்கையிட உண்மையான நோக்கம் என்ன, அந்த வாழ்க்கையில யதார்த்தம் என்னன்னு சொல்லி மனிதன் சிந்திக்கிறதில்ல. இதை பற்றி இறைவன் சொல்கிறான், இந்த உலக வாழ்க்கை வந்து நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, வீணாக படைச்சோன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா, நீங்கள் இது வீணாக உங்களை படைச்சோன்னு சொன்னால் இல்லை, உங்களை வந்து என்ன செய்வோம், நாங்கள் வீணாக உங்களை படைக்கலை, உங்களை ஒரு தேவையாகத்தான் படைக்கப்பட்டிருக்கும், திருப்பி நீ என்னிடவே நீ திரும்பி வர இருக்குன்னு சொல்லி இறைவன் அல்குரானில் சொல்லுவான். அது மட்டுமான சொல்லி பார்க்கும்போது இறைவன் சொல்கிறான், 18 அத்தியாயம் 7 வசனத்தில் சொல்கிறான், உங்களது என்ன செய்யும், அவர்கள் அழகிய செயலுடைய உங்களோட செயலில் அழகானவர் யார் என்பதை சோதிப்பதற்காக பூமியும் அலங்காரமாக ஆக்கினோம்னு சொல்லி சொல்லுவான். இந்த உங்களுக்கு வந்து ஒரு காலம் தந்திருக்கிறோம், அந்த அந்த காலத்தில் நாங்கள் சொல்கிற அடிப்படையில் வாழணும், இந்த உலகத்தையும் உங்களுக்கு என்ன அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன அலங்கரித்து வச்சுருக்கோம், அந்த உலகத்தில் மூழ்கிறாமல் இறைவன் சொன்ன அடிப்படையில் வாழணும் அப்படிங்கிறது இறைவன் சொல்கிறான். அது மட்டுமான சொல்லி பார்க்கும்போது 6 அத்தியாயம் 32 வசனத்தில் சொல்கிறான், இந்த இவ்வுலக வாழ்க்கை வந்து வீணும் விளையாட்டு வேறு இல்லை, இறைவனை அஞ்சுவோருக்கு மறுமை வாழ்க்கை தான் சிறந்ததுன்னு சொல்லி என்ன செய்கிறான், அல் குர்ஆனில் சொல்கிறான்.
இந்த உலகை நீ எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வீணாகவும் ஒரு வீணில் மூழ்கி இருக்கிறதையும் விளையாட்டாக தான் உலகத்தை அமைச்சிருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு இறையன்னை அஞ்சினீங்கன்னா இந்த உலகை தவிர இன்னொரு மரணம் இல்லாத நிரந்தரமான வாழ்க்கைக்கான ஒரு வாழ்க்கை தான் சிறந்ததுன்னு சொல்லி இறைவன் அல்குர்ஆனில் சொல்கிறான். இது மட்டுமான்னு சொல்லி பார்க்கும்போது இறைவன் சொல்கிறான், 21:35 வசனத்தில் அதை சொல்கிறான், ஒவ்வொருவரும் மரணத்தை சுவிக்கக்கூடியவர்களே, இந்த உலகத்தில் ஒரு நாள் எல்லாமே மரணிப்பீங்க. உங்களுக்கு நன்மையும் தீமையும் மூலமும் பரீட்சித்து பார்ப்பதற்காக உங்களை சோதிப்போம், நம்மிடமே திருப்பி கொண்டு வரப்படுவீர்கள் சொல்லி இறைவன் சொல்கிறான். ஏன்னா உங்களை வந்து நாங்கள் வந்து நன்மையும் ஊடாகவும் உங்களுக்கு சோதனை தீமையூடாகவும் உங்களை சோதிப்போம், என்னிடமே இறைவன் என்னிடமே திருப்பி கொண்டு வரப்படுவீர்கள். ஏன்னா உங்களை வந்து இந்த உலக வாழ்க்கையை வந்து உங்களுக்கு பரீட்சையாக வச்சுருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கை வந்து எல்லாமே தரப்பட்டிருக்குது, என்ன நன்மையான காரியங்களும் தரப்பட்டிருக்குது, தீமையான காரியங்களும் இருக்குது. நீ இறைவன் சொன்ன அடிப்படையில் கட்டளையில் வாழ்ந்தால் உங்களுக்கு என்ன செய்யும், அந்த மரணம் இல்லாத வாழ்க்கை நிரந்தரமான ஒரு உன்னதமான வாழ்க்கையை வச்சுருக்கோம்னு சொல்லி இறைவன் சொல்கிறான். அங்கே இறைவன் சொல்கிறான், 2:38 சொல்கிறான், நீ என்ன செய்வோம், எங்களிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும், யார் அந்த நேர்வழி யார் பின்பற்றுவார்களோ அவர்களுக்கு அவர்களுக்கு அச்சமும் இல்லை பயமும் இல்லைன்னு சொல்லி இறைவன் அல்குர்ஆனில் சொல்கிறான். ஏன்னா இறைவன் வந்து இந்த நினச்சிக்கிட்டு இருக்கான் என்னன்னா, மனித வாழ்வை மரணத்தை என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இந்த உலகம் வந்து எதுவுமே இல்லைன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இறைவன் சொல்கிறான், மனிதன் வந்து மனவீச்சை அடிப்படையில் யூகத்தின் அடிப்படையில் மனுஷன் வாழும்போது அந்த வாழ்க்கை உண்மையானதில்லை. இறை தூதர்கள் அனுப்பி உள்ளகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதி மனிதன் தொட்டு பல இறை தூதர்கள் வந்து என்ன சொன்னாங்க, இந்த உலகத்துக்கு வந்து செய்திகள் என்ன செய்யணும், வேதத்தையும் இறை தூதர்களையும் அனுப்பி என்ன சொன்னாங்க, அடிப்படையான விஷயம்தான் ஒரே ஒரு இறைவன் தான், சர்வ வல்லமையுள்ள ஒரே ஒரு இறைவன் இருக்கிறான், அவன் அல்லாத வேறு யாருமே கடவுள் இல்லை, அவனையே வணங்க வேண்டும் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு உரை உயர்ந்த ஒரு நற்செய்தியாக இறைவன் தூதர்கள் மூலியமாக எல்லா சமூகத்துக்கும் கொடுத்தேன்னு சொல்லி இறைவன் அல்குர்ஆனில் சொல்கிறான். 2:38 சொல்கிறான், எல்லா இறை தூதர்களுக்கும் நான் சொன்ன செய்தி ஒன்றே ஒன்று தான், அல்லாவை வணங்குங்கள், அவன் அல்லாத வேறு யாரும் கடவுள் இல்லை, அவன் மட்டும் வணங்கி மோட்சம் பெறுங்கள், அந்த அந்த சரியான இறைவன் கட்டளையை வாழுங்கன்னு சொல்லி இறைவன் சொல்லுவான். இதில் வந்து என்ன செய்கிறான் மனித சமூகம், அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, எங்களோட முன்னோர்கள் செஞ்சது, நாங்கள் வந்து ஏதோ அந்த வாழ்க்கை எங்களுக்கு மறுவாழ்க்கைலாம் தேவையில்லை, எங்களோட மனசு தான் வாழ்க்கை, நாங்கள் ஒரு இறைவன் இருக்கிறான்னு சொல்லி நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி யூகத்தின் அடிப்படையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அல்லாஹ் 12:40 சொல்கிறான், அவனை நீ என்ன செய்யும், அவனை அற்று நீ என்ன செய்ய நீ வணங்குறீங்களே, நீ என்ன செய்யும், உண்மையான இறைவன் அல்லாஹ்வை தவிர நீ வணங்குறீங்களே, அவர்களுக்கு வெறும் பேர்களே, அவங்க என்ன செய்ய நீங்கள் ஒரு பேர் வச்சு வணங்குறீங்க, நீங்களும் உங்கள் முன்னோர்களும் அவற்றுக்கு பேரிட்டீர்கள், இது குறித்து அல்லாஹ் எந்த சான்றையும் அருளவில்லைன்னு சொல்லி சொல்கிறான். ஏன்னா நீங்கள் நினச்சிட்டீங்களே என்னது, நீ சில கடவுள்களை உருவாக்குவீங்க, மனிதர்களையும் கடவுளாக்குவீங்க, சில மிருகங்களை கடவுளாக்குவீங்க, சில யூகத்தனிப்பில் எதெல்லாம் நீங்கள் கடவுளாக்குவீங்க, இதை நீங்கள் தான் உருவாக்கிக்கிட்டீங்க, உங்களோட முன்னோர்கள் தான் உருவாக்குனீங்க, இதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, உண்மையான ஒரு இறைவன் அல்லாஹ் மட்டும் வணங்குங்கன்னு சொல்லி 12:40 சொல்கிறான். என்னன்னா இந்த உலகத்தில் வந்து ஒரு நோக்கத்துக்காக இறைவன் எங்களை படைச்சிருக்கிறான், இறைவனுக்கு கட்டுப்பட்டு உண்மையான இறைவனுக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லி என்ன செய்கிறான், அவன் சொன்ன அந்த வழியின் அடிப்படையில் யார் போகிறார்களோ அவளுக்கு மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி இறை தூதர் மூலியமாக வேதத்தின் மூலியமாக மனிதருக்கு என்ன செய்கிறான், நற்செய்தியை கூறுறான். அது மட்டுமான சொல்லி போகும்போது நபிகள் நாயகத்துக்கு சொல்கிறான், இந்தளவு சொல்கிறான், 39:53 சொல்கிறான், கூறுவீராக தங்கள் ஆன்மாக்களுக்கு கொடுமை அநீதி இழைத்து கொண்டார்களே, அவர்களுக்கு என்ன சொல்ல அவங்க அவங்களை கூப்பிடுங்க, அல்லாவின் கருணை பற்றி நம்பிக்கை இருந்து விடாதீர்கள், சின்னமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான், அவன் பெரிதும் மன்னிப்பவன் கருணையாளன் சொல்லி என்ன செய்கிறான், அல்லாஹ் அல்குர்ஆனில் சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிறான், நீ செய்கிற சில பாவங்கள் மறைவான பாவங்களாக இருக்கலாம், பகிரங்கமான பாவங்களாக இருக்கலாம், இறைவருக்கு இணை வைக்கக்கூடிய மனையீச்சையை பின்பற்றக்கூடியதாக இருக்கலாம், இறைவன் சொல்ல அதை தாண்டி உண்மையான இறைவன் பக்கம் சத்தியமான இறைவனை வணங்கி இறைவனுக்கு நீ கட்டுப்பட வாங்க, அதுக்கு இறைவன் மன்னிக்கிறேன்னு சொல்லி இறைவன் சொல்கிறான். மிக ஒரு கருணையாளன் கிருபையுள்ளன் மன்னிக்கக்கூடியவன் சொல்லி இறைவன் சொல்கிறான். ஏன்னா உலகத்தில் வந்து நாங்கள் வந்த ஒரு வாழ்க்கை வாழ்வு மரணத்துக்கு ஒரு உண்மையான நோக்கம் இருக்குது, இந்த வாழ்வு மரணமே நாளை இந்த உலகம் பிடிந்த பிறகு சொர்க்க சொல்லுவாங்க, எல்லாமே சொல்லுவாங்க, சொக்கஞ்சோர் கைலாசஞ்சோர், இந்த வாழ்க்கைக்கு பிறகு இன்னொரு மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கான இது ஒரு பரீட்சை சோதனை களம், அந்த களத்துக்கு பின்பற்ற அந்த கல அந்த 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 வாழ்க்கைக்கு போகிறேன்னா இந்த இறைவன் சொன்ன அடிப்படையில் கட்டளையை கட்டுப்பட்டு இறைவனை கீழ்ப்பட்டு இறைவனை நம்பி மரணிக்க வேண்டும்னு சொல்லி இறைவன் என்ன சொல்கிறான், அந்த இறைவன் அல்குர்ஆனில் சொல்கிறான்னு சொல்லி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.